ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்றைக்கி காளான் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காட்ட மறந்துட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சது சோம்பு பொரிஞ்சது பச்சை மிளகாய் எல்லாம் சின்ன வெங்காயமும் போட்டாச்சுங்கன்னா நல்லா வதக்கிக்கணும். சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு போடுறேங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினோட உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சமாக மிளகுத்தூள் இடித்து வச்சுருக்கேங்க. நம்ம இதை கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்குங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா மிளகாய் தூள் உப்பு போடணுங்க. வெயிட்டாக ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய் தூள் போட்டுருங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம காளான் போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்ச காளான் போட்டுக்கலாம். காளான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. காளான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. காளானும் வெந்துருச்சுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை தூவிட்டு பிடிச்சு வச்ச மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டால் காளான் கிரேவி ரெடி.